லைட்டிங் வந்து நம்ம இப்படி தான் செட், லைட்டிங் இப்படி தான் கொண்டு வரணும். பாருங்க, டார்க்னஸ் கொஞ்சம் ஸ்மூத் ஷேடிங் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் அவுட்புட் லைன் போட்டேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த 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 இடம் வந்து இப்போ லைட்டிங் ஏரியா பிளேசஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த இடத்த வந்து எப்படின்னா டார்க் ஆக்கிடணும், அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து கிளியராக அழகாக தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் லைட்டிங்ஸ் எப்படி கொண்டு வந்தேன்ட்டு இப்போ தெரியும். இப்போ இந்த நம்ம டார்க்னஸ் இங்கே ஏற்றியாச்சு, இந்த இடத்த ஏற்றியாச்சு, இதை மெர்ஜ் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்த லைட்டிங் டோன் இருக்கணும் அப்படின்றக்க நம்ம கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபினிஷ் பண்ணும்போது அதை கொண்டு வந்துடலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கே டார்க்னஸ் நம்ம ஏற்றிட்டோம், அதுக்கு வந்து நம்ம லைட்டிங் டோன் பிளேஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மேக்ஸிமம் டார்க்னஸ் கொடுக்கறத விட அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், லைட் டோன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க்னஸ் மட்டும் லாஸ்ட்டாக ஏற்றணும். இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த டைமில் நான் உங்களுக்கு இந்த சைடு முடிக்கு ஃபினிஷ் பண்ணும்போது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் லைட் டோன் மட்டும்தான் இருக்கணும், லைட் டோனும் மிடில் டோன் மட்டும்தான் இருக்கணும், ஃபைனல் டச்சஸ் மட்டும்தான் டார்க்னஸ். நான் வந்து இப்போ இந்த ஏரியா ஃபினிஷ் பண்ணும்போது நான் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இது நீங்கள் அதை போடும்போது நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு வந்து இது வரைக்கும் மட்டும்தான் டார்க்னஸ் வரணும். ஆக்சுவலாக டார்க் டோன் இந்த லெவலுக்கு மட்டும் வந்தால் போதும், மற்ற பிளேசஸ் கொடுக்க தேவையில்லை. கிராஸ் கசி நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டாலும் ஓகே தான், அது வந்து இந்த பக்கம்தான் வேரியேஷன் பண்ணி போடணும் அப்படின்லாம் இல்லை, இந்த சைடு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த டச் அந்த ஹேண்டிலோட டச்சிங் இருக்கு, டச் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேசஸ் வரைக்கும் மட்டும் நம்ம டார்க்னஸ் கொடுத்தா போதும். ஹெச்பி டார்க் பென்சில் தான், ஆனால் இது கொஞ்சம் நம்ம லைட்ஸ் இந்த பென்சிலோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா கலர் காம்பினேஷன் தான். இது வந்து பியூர் பிளாக், ரொம்ப டார்க்னஸ் பிளாக்காக இருக்கு. இது கொஞ்சம் லைட், அந்த பிளாக்கோட கொஞ்சம் லைட்டாக இருக்கு, அவ்வளோதான், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுமே வந்து சூப்பர் டார்க் பென்சில் தான், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்பலாம் இல்லை. நான் அந்த இடத்த நம்ம டார்க்னஸ் கொடுத்தோம்ல அந்த பிளேஸை பூரா நான் வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். இப்போ ஏன்னா அது தனியாக தெரியக்கூடாதுல்ல, தனியாக தெரிஞ்சால் அந்த ட்ராயிங்ஸ்க்கே நமக்கு வந்து அதோடய அழகே போயிடும். தனித்தனியாக எந்த இடத்துலையுமே தனித்தனியாக நிற்கக்கூடாது, மெர்ஜ் பண்ணி விட்டுறணும்.
நிறத்தில் கொஞ்சம் லைட் நான் மிடில் டோனை மாற்றுறேன். இதை அப்படியே லைட்டிங்காக கொண்டு போகிறேன். வெரி 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 ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போங்க. ஸ்லோவாக கொண்டு போனால் வந்து பென்சில் அதில் படவே கூடாது, ஆனால் படணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைனிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். லைனிங் ப்ராக்டிஸ் ஒரு ஒரு த்ரீ டேஸ் போட்டாவே போதும், லைனிங் அவ்வளோ கரெக்டாக வரும். எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே லைனிங் கிளாஸஸ் தான். ஏன்னா அந்த லைனிங் கிளாஸ் அவங்க பண்ணிட்டாவே போதும், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடாதவங்க கூட அழகாக போடுவாங்க. அது எவ்வளோ அந்த இதை யூஸ் பண்ணவே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பென்சில் வந்து எப்படி போகணும், எப்படி வரணும், ஸ்லோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து டார்க்னஸ் தான் வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அது நம்ம ஃபைனலாக பண்ணும்போது அதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துல பிளேஸஸ் வந்து. ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிடில் டோன் ஏற்றுக்கிறேன். பாட்டு வந்து நமக்கு வந்து ஒரே சேஃபாக இருக்காது பாட்டு. இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம மெர்ஜ் பண்ணி விடணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு டாட் டாட்டாக நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்த மெர்ஜ் பண்ணி விடுறதுக்கு இன்னும் வந்து லைனாக கொண்டு போகணும். இங்கே பாருங்கள் ஷேடிங் வந்து இங்கே வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கணும், டார்க் ஏற்றணும், இந்த இடத்துல டார்க் டோன்ஸ் கொண்டு வரணும். அப்புறம் மிடில் லைட்டிங், மிடில் அப்படியே லைட்டிங், அங்கங்கே லைட்டிங், அந்த லைட்டிங் பிளேஸ், அந்த லைட்டிங் பிளேஸ் வர இடத்துக்கு கொஞ்சம் இப்போ நியர்பை வந்து நம்ம டார்க்னஸ் ஏற்றினா தான் அந்த லைட்டிங் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். அது வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு லைட்டிங் டோன்ஸ் கிடைக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம ஒர்க் பண்ணதும் தெரியணும். ஆக்சுவலாக கிராஸ் ஷேடிங்னு இது தெரிய கண்டிப்பாக தெரியணும், லைட்டிங் டோனும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் பிக்சர் வந்து கிளியராகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து டார்க்னஸ் நம்ம இருக்குன்னு நம்ம அவுட்லைன்ஸ் இதே மாதிரி போடலை. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த இங்கே வந்து மிடில் டோன், டார்க் டோன், லைட் டோன்ஸ் இப்படி விட்டுருக்கோம். இப்போ இந்த பிளேசஸ் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஏற்றிக்கோங்க. உங்கள் பிக்சர் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தா தான் எந்த இடத்துல டார்க்னஸ் வேணும், எந்த இடத்துல லைட்டிங் டோன் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது இம்பார்ட்டன்ட். சில விஷயங்கள் கவனிக்க மாட்டோம், ஆனால் வந்து அதில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் உங்கள் பிக்சர்ஸை மட்டும் பார்த்தீங்கனாவே தெரிஞ்சு போகிறோம், ஆகா இந்த இடத்துல டார்க்னஸ் வேணும், இந்த இடத்துல லைட்டிங் வேணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, எப்பவுமே இது கீழே வந்து நமக்கு டார்க்னஸ் தான் வரும். ஆக்சுவலாக இந்த டார்க்னஸ் வந்து இந்த டார்க்ஸும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ கிளாஸ் ஸ்கெட்சிங் போட்டுடலாம்.
நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே மிஸ்டேக் வரும் எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு. கான்ஃபிடன்ட் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ்டேக் எது இருந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் இந்த ஷேடிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் டெப்த் அது நல்லா தெரியும். அதில் லைட்டாக மேஜ் பண்ணிவிட்டான் கொஞ்சம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் சேர்த்துடணும். ஓகே, இது ஓவர். இங்கே நமக்கு லைட் டோன் வேணும், இங்கே டார்க் டோன் வேணும். இந்த சென்டரில் மட்டும் டார்க்னஸ் கூடிடணும். Okay, sharing is over.
பேக்ரவுண்ட் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ.